தானாவூரின் கல்யாணத்தில் தான் தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். தானாவூரின் கல்யாணத்தில் தான் தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். கண்டோர் எல்லாம் அன்று வியந்து மகிழ இந்நாள் வரை தொடரும் அந்த மகிமை தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். தானாவூரின் கல்யாணத்தில் தான் தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். பசியுடன் பிணிகள் நீக்கி மகிழ்ந்தார், நலமுடன் வாழும் வழிகள் மொழிந்தார். பசியுடன் பிணிகள் நீக்கி மகிழ்ந்தார், நலமுடன் வாழும் வழிகள் மொழிந்தார். உலகிலே அன்பின் உருவில் திகழ்ந்தார், சிலுவையில் நமக்கு உயிரும் தந்தார். உலகிலே அன்பின் உருவில் திகழ்ந்தார், சிலுவையில் நமக்கு உயிரும் தந்தார். ஆஹா, நான் எங்கு காண்பேனோ, ஆஹா நான் எங்கு காண்பேனோ இயேசு என் நேசர் போல். தானாவூரின் கல்யாணத்தில் தான் தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். அன்புடன் பரிவும் வேண்டும் என்றார், தாழ்மையாய் நாளும் பழக சொன்னார். அன்புடன் பரிவும் வேண்டும் என்றார், தாழ்மையாய் நாளும் பழக சொன்னார். ஒளியுடன் வாழும் வழியை தந்தார், இறுதி நாள் வரை நம் அருகில் நிற்பார். ஒளியுடன் வாழும் வழியை தந்தார், இறுதி நாள் வரை நம் அருகில் நிற்பார். ஆஹா, நான் எங்கு காண்பேனோ, ஆஹா நான் எங்கு காண்பேனோ இயேசு என் நேசர் போல். தானாவூரின் கல்யாணத்தில் தான் தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். தானாவூரின் கல்யாணத்தில் தான் தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். கண்டோர் எல்லாம் அன்று வியந்து மகிழ இந்நாள் வரை தொடரும் அந்த மகிமை தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். தானாவூரின் கல்யாணத்தில் தான் தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார்.
காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். இறை வார்த்தைக்கு முன்பதாக நாம் செபிக்கலாம். இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. நம் இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. நிறைவான வாழ்வினை தருவார், தந்து குறையாவும் போக்கியே விடுவார். நிறைவான வாழ்வினை தருவார், தந்து குறையாவும் போக்கியே விடுவார். மறைவான விருந்தினராவார், மறைவான விருந்தினராவார். நல்ல மறைஞான விருந்தினை தருவார், திருமறைஞான விருந்தினை தருவார். நம் இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு திருமணம், உடன்படிக்கையின் கொண்டாட்டம். திருமணம் என்பது உடன்படிக்கையின் கொண்டாட்டம், மேரேஜ், செலிப்ரேஷன் ஆஃப் கேவனன்ட். திருமணம் என்பது கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது. எல்லாரும் அதை மேன்மையானதாக நினைக்க வேண்டும் என்று திருமறை கட்டளையிடுகிறது. முதன் முதலாக படைப்பாளராகிய கடவுள் இந்த திருமண பந்தத்தை ஏதேன் வனத்திலே ஏற்படுத்துகிறார். இதை நடத்தி வைத்தவர் படைப்பாளராகிய கடவுள், நடுவராக சாட்சியாக இருந்து இதை நடத்தியவர் கடவுள்தான். மல்கியா 2:14-15 நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, உன் மனைவிக்கும் உன் இள வயதில் நடந்த திருமணத்திற்கும் சாட்சி ஆண்டவரே, உங்களை ஒன்றாய் இணைத்தவர் ஆண்டவர், வாழ்வின் ஆதாரமும் ஆண்டவரே. உடன்படிக்கையின் ரகசியம் என்பது கடவுளுக்கும் கடவுளின் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிவதுதான். திருமணம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் மனதளவில், உடல் அளவில், ஆன்மீக அளவில், சமூக அளவிலே ஒன்றாக சேர்ந்து அன்பிலும் தோழமையிலும் நாள்தோறும் வாழ கடவுள் முன்னிலையில் வாக்குறுதி கொடுத்து உடன்படிக்கை மூலமாக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற அனுபவம்தான் திருமண பந்தம். இரண்டு மனங்கள் சுதந்திர மனப்பான்மையுடன் இணைந்து மேற்கொள்ளும் நித்திய உடன்படிக்கை தான் திருமண பந்தம். திருமண வாழ்வு மனிதனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு அருட்கொடை. திருமண உடன்படிக்கை இன்றைக்கு பலருடைய வாழ்விலே கசந்து போயிருக்கிறது. இன்றைய காலகட்டங்களிலே கணவன் மனைவி உறவு விரிசலடைந்து அது பிரிவுக்கு நேராக வழிநடத்துகிறது. அநேக காரியங்களை நம்மை சுற்றிலும் நடக்கிறதை இந்த சூழ்நிலையில் நாம் பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்வு எப்படி, அல்லது திருமண வாழ்விலே நாங்கள் எடுத்துக்கொண்ட உடன்படிக்கை எப்படி அது ஒரு கொண்டாட்டமாக அமையும் என்பதை திருமறை சார்ந்து சிந்திப்போம். முதலாவது, இந்த திருமண வாழ்வு என்பது எப்படியெல்லாம் இருந்தால் அது கொண்டாட்டமாக அமையும் என்பதை ஒவ்வொரு காரியங்களாக ஒரு 2-3 காரியங்களை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, திருமண பந்தம் என்பது அல்லது திருமண உடன்படிக்கை என்பது உறவுகளின் உறைவிடமாக அமைய வேண்டும். அபோர்ட் ஆஃப் ரிலேஷன்ஸ். ஆதியாகமம் 2:18-25 வரையிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது, பொதுவாகவே மனிதன் தனிமையாக பிறக்கிறான், தனிமையாக இறக்கிறான். இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்டதை தான் நாம் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது நிலையான வாழ்வு அல்ல. அது புல்லை போன்றது, புகையை போன்றது என்று, நிழல் போன்றது என்றெல்லாம் நாம் திருமறையிலே படிக்கிறோம்.
இந்த இடைப்பட்ட உறவிலே மனிதனுடைய பிரயாசங்களை தேடல்களை நாம் பார்க்கின்ற பொழுது அதில் முக்கிய தேடல்தான் தனக்கென்று ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்கொள்வது. அதுதான் அவனுக்கு வாழ்வை அமைத்து கொடுக்கிறது. ஒரு துணை இல்லாமல் தோழமை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அப்படியே வாழ்ந்தாலும் அது பல சிரமங்களை நிறைந்ததாக இருக்கும். தனிமையை மனிதன் அதிகமாக தாங்க முடியாது. என்னதான் நான் தனியாக இருக்கிறது பெட்டராக இருக்குது உலகத்தில் சொல்கிறார்கள், தனிமையில் இனிமை காண்றியான், இனிமை காண முடியாது. தனிமை நம்மை பல மனம் போன போக்கில் நடக்க ரொம்ப உதவி செய்வது தனிமை தான். ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து நல்லது என்று பார்க்கிறார். மனிதனை தனியாய் விட்டால் நல்லதல்ல என்று பார்த்தார். ஆக பைபிளே நமக்கு சொல்லுகிறது தனிமை நல்லதல்ல என்று சொல்லி. அவனுக்கு ஏற்ற தகுந்த துணையை, தகுந்த துணை என்று சொல்வது, ஏற்ற துணை என்பது சிரித்தால் தன்னோடு சிரிப்பதற்கு, அழுதால் தன்னோடு அழுவதற்கு, வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் தன்னோடு இருப்பதற்கு, தான் பெற்ற வெற்றிகளை கண்டு மகிழ்ந்து கொண்டாடி மகிழ்வதற்கு, தான் தோல்வி உருகின்ற பொழுது தோற்று போகின்ற பொழுது நம்மை ஆறுதல் படுத்துவதற்கு கடவுளால் தந்த உறவுதான் திருமண உறவு, மனைவி என்ற உறவு. உனக்கு நான், எனக்கு நீ என்ற உடன்படிக்கை இங்கு மேலோங்கி நிற்கிறது. நீயின்றி நான் இல்லை, நானின்றி நீ இல்லை என்ற உறவு இங்கே வலுப்படுகிறது. ஆக இப்படி உடன்படிக்கை செய்து கொண்ட கணவன் மனைவி தங்கள் வாழ்வில் வருகிற மேடு பள்ளங்களை தகர்த்து உறவுகளால் அன்பால் பிணைக்கப்பட்டு இணைக்கப்பட்டு வாழ்நாள் முழுவதும் தோழமையும் ஆதரவும் அளித்து உண்மையான மனதுடன் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு உன்னதமான உறவுகளின் உறைவிடமாய் திகழ்வதுதான் இந்த திருமண பந்தம், குடும்பம் என்கின்ற பந்தம். அது உறவுகளின் பிறப்பிடம். கணவன் மனைவி உறவு ஏதோ இன்று வந்து நாளை போவதல்ல, உள்ளான உறவின் பந்தம் அது, வாழ்நாள் பந்தம் அது. புனிதமான கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட உணர்வு பூர்வமான பந்தம், இரு உயிர் ஓர் உயிராகின்ற பந்தம். நீங்கள் இதை திருமறையில் பார்க்கலாம். ஆதாம் சொல்லுகிறார் ஆதியாகமம் 2:23, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறார். என் எலும்பில் எலும்பு 24 சொல்லப்பட்டிருக்கிறது. 2:24, கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாக இருப்பார்கள். இங்கே கணவன் மனைவி உறவை ஒரே உடல் என்பதன் மூலமாக மிக ஆழப்படுத்தி கடவுள் சொல்லுகிறார். தாய் தந்தையை விட்டு விட வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல, தன் உடலைப் போல மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும், ஒன்றித்திருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சந்தோஷமாய் சமாதானமாக இருக்க வேண்டும். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் பாருங்கள். மனிதனை படைத்து அவன் சந்தோஷமாக இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும், ஒரு துணையோடு இந்த உலகத்தில் நல்ல வாழ்வை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கணவன் மனைவி உறவு என்பது எப்படி உறவின் உறைவிடமாய் மாறுகிறது என்று சொன்னால், சந்ததிகள் பெருகுவதன் மூலமாக. நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காணுகின்ற பொழுது பல புதிய உறவுகள் நம்முடைய குடும்பம் என்கின்ற அந்த பல்கலைக்கழகத்திலே வந்து சேர்கிறது. சொல்லுகிறார்கள் பெரியவர்கள், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லி. திருமண உடன்படிக்கை நாம் மதித்து நடக்கின்ற பொழுது குடும்பம் உறவுகளின் உறைவிடமாக இருக்கும். உறவுகளின் உறைவிடமாக திருமண உடன்படிக்கை இருக்கின்ற பொழுது அது கொண்டாட்டமாக அமையும். ரெண்டாவதாக, உன்னதமான அன்பின் வாழ்விடம். இந்த திருமண பந்தம் என்பது உன்னதமான அன்பின் வாழ்விடம், ஹேபிடேட் ஆஃப் கிளாசிக் லவ். திருமணம் அன்பை அடிப்படையாக கொண்டது. ஒரு ஆணும் பெண்ணும் அன்பால் இணைந்து வாழும் சமூக அமைப்பு தான் குடும்பம். குடும்ப வாழ்வின் முதலும் இறுதியும் அன்பே என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்புள்ள குடும்பம் மகிழ்ச்சியான பிறப்பிடம். அன்பில்லாத குடும்பம் வறண்ட நிலத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. ஒருவருக்கொருவர் தங்கள் அன்பை அர்ப்பணம் செய்வது, ஒருவருக்கொருவர் தங்களுடைய அன்பை பரிமாற்றம் செய்து கொள்வது, அப்படிப்பட்டதுதான் இந்த அற்புதமான திருமண வாழ்வு. குடும்பம் என்பது அன்பு உள்ளங்களின் சங்கமம் என்று சொல்லுகிறார்கள். அன்பு இல்லை என்று சொன்னால் வாழ்வு கசந்து போகும்.
உறுதலை பட்சமாக ஒருவர் அன்பு செலுத்தி மற்றவர் அன்பு செலுத்தவில்லை என்று சொன்னால் அது மிக கொடுமையாக இருக்கும். 1 கொரிந்தியர் 13:2, கொலோசியர் 3:14 இங்கெல்லாம் அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 13:4 திருமணத்தை அனைவரும் உயர்வாக நினைக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் எல்லாம் திருமணத்தை நடத்துகின்ற பொழுது முதல் வார்த்தை திருமணம் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது, இதை எல்லா மனிதர்களும் மேன்மையானதாக நினைக்க வேண்டும் என்று திருமறை கட்டளையிடுகிறது. அந்த கட்டளை தான் இது, திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். மேரேஜ் இஸ் ஆனரபிள் ஆல். மணவரை விவாக மஞ்சம் என்று போடப்பட்டிருக்கிறது. அண்ட் த மேரேஜ் பெட் அன்டிஃபில்ட், மாசுபடாமல் இருக்கட்டும். குடும்ப வாழ்வின் அறநெறிகளை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5:22-24 திருமணமான பெண்கள் பற்றியும், எபேசியர் 5:25-33 திருமணமான ஆண்கள் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. பெண்கள் ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவி கணவனுக்கு பணிந்திருக்க வேண்டும். ஆண்களை குறித்து பார்க்கின்ற பொழுது கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்துவது போல, நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். கணவன் தன் மனைவியை சொந்த உடலாக கருதி அன்பு செலுத்த வேண்டும். உண்மையான மனைவியரிடம் கணவன் அன்பு செலுத்தும் போது அவர்களும் அன்பாய் இருப்பார்கள். நாம் செலுத்துகிற அன்பு உண்மையான மாய மாலமற்ற அன்பாக மனைவியை அன்பு வைக்கின்ற பொழுது அவர்கள் அன்பு செலுத்துவார்கள். அன்பு பரிமாற்றம் உன்னதமான ஒரு அனுபவம். நல்ல எண்ணம் கொண்டு மனைவியை மதித்து கேட்க வேண்டிய வார்த்தைகளை மனைவியிடத்தில் ஆலோசனையாக பெற்று அவர்களை காயப்படுத்தாமல் திருமணத்தின் பொழுது கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை கடைபிடித்தால் உண்மையாகவே குடும்பம் அது அன்பு வாழ்கிற இடமாக, இறை அன்பு வாழ்கிற இடமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. 2 வீட்டை குறித்து திருமறையிலே படிக்கிறோம். அன்பாய் இருக்கிற, கடவுளை நேசித்து கடவுளுக்கு பயந்து வாழ்கிற குடும்பம் அது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட குடும்பம் என்றும், அப்படி அன்பில்லாத குடும்பம், இறைவனை மதிக்காத குடும்பம் மணல் மீது கட்டப்பட்ட குடும்பம் என்று சொல்லி நாம் திருமறையிலே படிக்கிறோம். இன்றைக்கு யோசித்து பாருங்கள், எத்தனை குடும்பங்கள் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறி, ஒரு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறி கோர்ட்டு கேஸ் என்று அலைந்து கொண்டு இருக்கிற அந்த டிவோர்ஸ் கேஸில் 90 விழுக்காடு கிறிஸ்தவ குடும்பங்கள் என்பதிலே நான் மிகவும் வேதனை அடைகிறேன். காரணம் என்ன? ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காத காரணம், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத காரணம், ஒருவர் மீது ஒருவர் வைக்கின்ற சந்தேகங்கள், நீயா நானா என்கின்ற ஏற்ற தாழ்வுகள், இறக்க மனப்பான்மை. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார் கணவனுக்கு மனைவி பணிந்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் கணவன் கிறிஸ்து சபையை நேசிப்பது போல மனைவியை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி, அப்படி இருக்கின்ற பொழுதுதான் அது அன்பு வாழ்கின்ற இடமாக இருக்க முடியும். 3வதாக லொக்கேஷன் ஆஃப் ஹை சாக்ரிஃபைஸ், ஒரு உயர்ந்த தியாகத்தின் இருப்பிடம் குடும்பம். மத்தேயு 19:3-6 வரையில் நீங்கள் படிக்கின்ற பொழுது இயல்பாகவே மனிதன் சுயநலம் கொண்டவன். யாரை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்குள்ள ஒரு சுயநலம் இருக்கும். நாம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த சமூகத்தில் மதிப்போடு வாழ வேண்டும், தவறு ஒன்றும் இல்லை. யாருக்காகவும் தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்க மாட்டான். தன்னுடைய சுய செல்ஃப் வேல்யூ விட்டு கொடுக்க மாட்டான். ஆனால் திருமணம் மூலம் இந்த சுயநலம் பொதுநலமாக்கப்படுகிறது. முதன்முறையாக தன்னுடைய சுயநலத்தை தன்னுடைய மனைவிக்காக விட்டு கொடுக்கிறான் கணவன். தன் உரிமையை தன் மனைவிக்காக பகிர்ந்து கொடுக்கிறான் அல்லது இழக்கிறான் என்று கூட சொல்ல முடியும். ஆக சுயநலத்தையும் உரிமையையும் இழக்க கற்றுக்கொள்கிறான் திருமணத்தின் மூலமாக. ஆணவம் அகந்தை இழக்க கற்றுக்கொள்கிறான். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்ற பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறான். ஆக சில காரியங்களை நானும்
என் மனைவியோடு இசைந்திருந்து குடும்பத்தை நல்ல குடும்பமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இருவரும் சில தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆக உயர் தியாகத்தின் இருப்பிடமாக குடும்பம் அமைகிறது. தியாக மனப்பான்மையுடன் விட்டு கொடுக்கின்ற தன்மையுடன் இருவரும் புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் ஒருவர் சொல்லுகிறார், வாழ்வின் சுமைகள் கூட சுகமாக இருக்கும் என்று சொல்லி. வாழ்வில் வருகிற சுமைகள் கூட எனக்கு சுகமாக மாற வேண்டும் என்று சொன்னால் கணவன் மனைவியாக இருவரும் விட்டு கொடுத்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து வாழ்கின்ற பொழுது சுமைகள் கூட சுகமாக இருக்கும். தியாகம் இல்லாத வாழ்வு உப்பில்லாத உணவு போன்றது. ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும். மெழுகுவர்த்தி எடுத்துக்கொள்ளுங்கள். தன்னை அழித்து கொண்டு பிறருக்கு ஒளி கொடுக்கிறது. சந்தன மரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது அழிக்கப்பட்டால்தான் மனம் வீசும், பவுடராக மாறுகின்ற பொழுது. சுயநலம், ஆணவம், அதிகாரம், ஆணாதிக்கம், அகங்காரம், தற்பெருமை, பழிவாங்குதல் எண்ணம் இவற்றை நாம் இழந்தால்தான் வாழ்வு பெற முடியும். அது எப்போ முடியும்னா, நம்மை நாம் நேசிப்பது போல் நம்முடைய மனைவியை நேசிக்க வேண்டும். நம்மை நாம் நேசிப்பது போல் நம்முடைய கணவரை நேசிக்கின்ற பொழுதுதான் இந்த உறவு அர்த்தமுள்ளதாக அமையும். ஆகவே திருமண பந்தம் என்பது அது உண்மையாகவே உயர் தியாகத்தின் இருப்பிடமாக மாற வேண்டும். சில காரியங்களை நான் விட்டு கொடுக்க வேண்டும். வருத்தங்களும் வலிகளும் நிறைந்த வாழ்க்கையில் கிறிஸ்தவ திருமணம் இன்றைக்கு நறுமணம் நிறைந்ததாக இருக்கிறதா என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இறைவனுக்கு பயந்து இறைவனுக்கு முன்பதாக கொடுத்த வாக்குறுதிகளை நாம் பாதுகாக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, திருமணம் கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான ஆண்டவரின் அருட்கொடை. உண்மையாக இந்த உலகத்தில் கொஞ்ச நாட்கள் நாம் வாழப்போகிறோம். இந்த கொஞ்ச நாட்களிலே நாம் ஏற்றுக்கொண்ட இந்த திருமண உடன்படிக்கை என்பது உறவுகளின் உறைவிடமாக அமைய வேண்டும். உன்னதமான அன்பு வாழ்கிற இடமாக இருக்க வேண்டும். உயர் தியாகத்தின் இருப்பிடமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது இல்லறம் நல்லறமாகும். நல்லறத்தில் ஆண்டவர் இருப்பார். அநேகருக்கு இது உதவியாக இருக்கும். அதை தவிர்த்து இதில் எது நடந்தாலும் பிரிவுகள், சண்டைகள், அது சமூகத்தில் ஒரு பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்பதை உணர்ந்தவர்களாய் திருமணத்தை மதிப்போம். கடவுள் கொடுத்த இந்த குடும்பத்திற்காக ஆண்டவருடைய பாதத்தில் நின்று நாம் ஜெபிப்போம். பிரிந்த குடும்பங்கள், எத்தனையோ குடும்பங்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை. ஆகவே குடும்பங்கள், எல்லா குடும்பமும் ஆண்டவர் விரும்புகிற குடும்பமாக, அன்பின் குடும்பமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க கடவுளை நாம் வேண்டிக் கொள்வோம். எல்லாம் வல்ல கடவுள் இந்த நல்ல நாளிலே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். திருமணம் ஆண்டவரே, உடன்படிக்கை எங்கள் வாழ்வில் கொண்டாட்டமாக அமைய ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே நீர், எங்கள் குடும்பத்திலே நீர் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் இருக்கிற குடும்பத்திலே சமாதானம், சந்தோஷம், கொண்டாட்டம் இருக்கும். அப்பா, நாங்கள் பல நேரங்களிலே உம்மை மறந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மறைத்து கொண்டிருக்கிறோம் இந்த சமூகத்தில். ஆண்டவரே, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலே கணவன் மனைவி உறவுக்குள்ளே பிரிவினைகள், பேதங்கள், ஆண்டவரே டைவர்ஸ் வரையில் போகிற காரியங்களை நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட பிரிந்த குடும்பங்கள் இந்த நல்ல நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். உறவுகள் உறைவிடமாய் மாற நீர் அருள் தாரும் சுவாமி. ஆண்டவரே, அன்பு வாழ்கிற இடமாக மாற அருள் தாரும் சுவாமி. ஆண்டவரே, கணவனுக்காக, மனைவி மனைவிக்காக கணவன் சில காரியங்களை தியாகம் செய்ய தியாகத்தின் இருப்பிடமாக இருக்கிற உதவி செய்யும் சுவாமி. இதை கேட்ட ஒவ்வொருவரும் அவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். எங்கள் திருச்சபை குடும்பங்களிலே நீர் தலைவராக இருந்து வழிநடத்தி அருள் சுவாமி. கடந்த நாட்கள், மாதங்கள், வாரங்கள் முழுவதுமாக கண்ணின் கருமணி போல பாதுகாத்த கடவுள், இந்த புதிய மாதம் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அருள் தாரும் சுவாமி. எங்கள் திருச்சபை தலைவர்களுக்காக, தாய் தகப்பன்மார்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வெளி இடத்திலே, வெளி மாநிலத்திலே, வெளி மாநிலங்களில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்திலே எந்த பிள்ளைகளும் பாதிக்கப்படாதபடி பாதுகாத்தருளும்.
உலக நாடுகள் தேசத்துக்காக தமிழ்நாட்டுக்காக நாங்கள் இருக்கிற ஆண்டவரே எங்களுடைய ஸ்டேட் மற்றும் எங்களை பற்றி சுற்றி இருக்கிற எல்லா அனைத்து இந்திய தேசத்துடைய ஒவ்வொரு மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கங்கள் குறைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு சீக்கிரமாக வழிபாட்டு தலங்களிலே உம்மை ஆராதிக்க எங்களுக்கு அருள் தாரும் சாமி. தடையா இருக்கிற சகல அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சாமி. உம்முடைய அன்பின் கரத்தில் எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும், பாதுகாத்தருளும் சாமி. நாங்கள் கேட்க மறந்த அநேக ஆசீர்வாதங்களாலே எங்களை நிரப்பி வழிநடத்தும். தேசத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். துதி கன மகிமை உம் ஒருவருக்கே, இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோநாயகம் நீங்கள் வழிநடத்தல் சமாதானம் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் நின்று நிலைத்திருப்பதாக, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். நீங்களும் தேசத்துக்காக உலக நாடுகளுக்காக ஜெபிக்குமாறு உங்களை பச்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.